இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா அங்கே பாருங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் உடனே உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் பின் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் மேச ராசிக்கு விதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்ட்டு பதினேழுக்கு பிறகு மாறப்போகுது என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அன்றைய தினம் ஆவணி ஒன்றானது பிறக்குது பொதுவாக தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு மாதம் பிறக்கும் போது சூரியன் வந்து ஒரு இருந்து இன்னொரு ராசிக்கு மாறுவார் ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இத்தனை நாள் வந்து சூரியன் வந்து கடகராசியில் இருந்தார் ஸோ சூரியன் கடகராசியில் இருந்த மாதம் ஆடி மாதம் கடக மாதம் என்று சொல்லப்படும் ஸோ சூரியன் கடக மாதத்தில் இருக்கும்போது ஒவ்வொரு ராசிக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு மாதிரி பலன்கள் வந்து கிடைச்சிட்டு இருந்தது ஸோ அந்த பலன்கள் எல்லாமே வந்து இப்போ திரும்ப வந்து மாறப்போகுது ஸோ அதற்கு காரணம் என்னென்னா ஆவணி ஒன்று பிறக்க போது ஸோ ஆவணி ஒன்று அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் வந்து கடகராசிலேருந்து சிம்ம ராசிக்கு மாறுவார் ஸோ அடுத்ததாக சிம்ம மாதம் என்று சொல்லப்படும் ஸோ சிம்ம மாதம் என்று சொல்லப்படக்கூடிய மாதத்தில் சூரியனுடைய மாற்றத்தினால் ஒவ்வொரு ராசிக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பலன்கள் வந்து மாறப்போது ஸோ அந்த கையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆவணி ஒன்றுலேருந்து நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை தான் வந்து நாம் பார்க்க போகிறோம் மெயினாக இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் மேசராசிக்கு முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் மேசராசிக்காரங்க இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் பதினேழுலேருந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயங்களை வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் ஸோ ஆடி மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேட்டார் போல் நடந்திருப்பீங்க அதே போல் ஆவணி மாதம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேட்டார் போல் நடந்தீங்கன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து ஈஸியாக சமாளிக்கலாம் ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் சரி வாங்க ஆவணி ஒன்றுலேருந்து என்ன நடக்க போது சூரியன் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போறாரு அப்படிங்கிறத வந்து இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம் மேச ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்னாம் பதோ இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வரப்போகிற ஆவணி ஒன்றுலேருந்து இருந்து உங்கள் வாழ்க்கை துணையின் ஆதரவோடு நீங்கள் பல காரியங்களை வந்து செய்து முடிப்பீங்களாம் ஸோ வரப்போகிற ஆவணி மாதம் எல்லா காரியங்களும் முன்னேற்றமாக நடக்கும் எதிர்பார்த்த பணம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேரும் ஸோ இப்படி சேர்கிற மாதிரி சூரியன் சிம்மராசியில் பயணிக்கிறதுனால கிரகநிலை உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக அமைஞ்சிருக்குது என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ ஜோதிடர்கள் இதை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு மெயினாக சொல்லியிருக்காங்க ஸோ உங்களோட வாழ்க்கை துணையோட ஆதரவு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் முழுமையாக கிடைக்கும் ஆதரவு முழுமையாக இருக்கிறதுனால நீங்க உங்களோட துணையோடு ரொம்பவே வந்து நெருக்கமாகவும் இருக்க முடியும் அதே சமயம் உங்க காரியங்களும் எல்லா வெற்றியாகும் ஒரே இதில் ரெண்டு மாங்காய் என்று கூட சொல்லலாம் அதே போல புதிய தொடர்புகளை பார்த்தீங்கன்னு உங்களுக்கு ஆவணி ஒன்றுலேருந்து இருந்து ஏற்படும் அதாவது ஆகஸ்ட் பதினேழுக்கு பிறகு ஏற்படும் அதனால் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்கள் திறமை வந்து வெளிப்படும் பல வகையில் பார்த்தீங்கன்னு உங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் அது எந்த வகை அப்படிங்கிறது குறிப்பிட்டு என்னால் சொல்ல முடியாது ஏதாவது ஒரு வகையில் முன்னேற்றம் வந்து உண்டாகும் அப்படி எந்த வகை வந்தாலும் அதை முன்னேறுவதற்கு என்ன ஒரு வழிமுறையோ அதை மட்டும் செய்யுங்க அது மட்டுமே போதும் ஸோ கண்டாயம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் முன்னேறுவீங்க அதே போல் சொத்து தொடர்பான விஷயங்களில் இழுப்பறியான நிலை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கொஞ்சம் காணப்படும் அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது அது பரம்பரை சொத்தாக இருந்தாலும் சரி இப்போ விற்கணும்னு நினைக்கிற சொத்தாக இருந்தாலும் சரி அது சம்மந்தப்பட்ட மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் இழுப்பறியாக தான் ஆகஸ்ட்டு பதினேழுக்கு பிறகு இருக்கும் அதுக்கப்புறம் இடமாற்றம் உங்களுக்கு உண்டாகணும்னு நீங்கள் வேலையில் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இடமாற்றம் உண்டாகும் சுப செலவுகள் உங்கள் வீட்டில் வந்து ஏற்படும் ஸோ அது கல்யாணமாகவும் இருக்கலாம் குத்தாகவும் இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் ஆனால் சுப செலவுகள் ஏற்படும் ஸோ மொத்தத்தில் மேசராசி உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஒரு வித முக்கியமான ஒரு மாதம் என்று இந்த ஆவணியில் வந்து சொல்லலாம் ஸோ ஆவணி பிறந்ததுக்கு பின்னாடி உங்களோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் எதிர்பார்த்தது போல் ஓரளவு எல்லாமே வந்து பார்க்க போகிறீங்க அதே போல் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய மேசராசிக்காரங்க உங்களுக்கு இத்தனை நாள் இருந்து வந்த மந்த நிலை சரியாக ஆகஸ்ட் பதினேழுக்கு பிறகு மாறும் ஸோ உங்கள் தொழில் வியாபாரத்தில் புதிய ஆர்டர்கள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் வருவதில் இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி புதிய ஆர்டர்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு செய்ய முடியாத அளவுக்கு கிடைக்கும் தேவையான பண வசதி உங்கள் தொழில் வியாபாரத்தில் கிடைக்கும் ஸோ அதனால் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய மேசராசிக்காரங்க கவலையே பட தேவையில்ல நீங்கள் கவலைப்படணுன்னா அந்த ஆர்டரில் எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறதுல மட்டும்தான் ஸோ அதனால் ஆர்டர் வருவதை அத்தனையுமே வந்து நீங்கள் முடிச்சு தந்துருங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் நல்ல பண வந்து நீங்கள் பார்க்கலாம் அதே போல் வேலையில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்க உங்களோட வேலையில் இத்தனை நாள் ஒரு விதமான கசப்பு இருந்திருக்கும் அந்த கசப்பு எல்லாம் மாறி முன்னேற்றம் வந்து காண்பிங்க புதிய பொறுப்புகள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் கொஞ்சம் உங்களுக்கு வந்து வேலையில் வரும் அதனால் வருமானமும் இருக்கும் ஸோ அதனால் புதிய பொறுப்புகள் வந்தால் அதை வந்து தட்டி கழிக்காமல் அதை செய்யுங்க அதே போல் எதிர்ப்புகள் இருந்ததுன்னா அந்த எதிர்ப்புகள் எல்லாம் அகலும் மேல் அதிகாரிகள் சக ஊழியர்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உறுதுணையாக இந்த ஆவணியில் வந்து இருப்பாங்க ஏன்னால் கிரகநிலைகள் ரொம்பவே சாதகமாக அமைஞ்சிருக்கிறதுனால இது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கிரகநிலை பொதுவாக இந்த மாதிரி இருந்ததுன்னா இதெல்லாம் வந்து நடக்கும் என்று கணிச்சு சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதனால் கட்டாயம் நடக்கும் ஆனால் நீங்கள் வந்து ஒன்றே ஒன்று தான் பண்ணும் புதிய பொறுப்புகள் ஏதாவது வேலையில் கொடுத்தாங்கன்னா அதை தட்டி கழிக்காமல் செய்யணும் அதனால் லாபம் மட்டும்தான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அடுத்ததாக குடும்ப வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்கள் துணையோட ஆலோசனை உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவும் ஸோ அதனால் உங்கள் துணையோட ஆலோசனையை மெயினாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அவங்க சொல்கிற ஆலோசனைப்படி நாங்கள் நீங்கள் நடந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு முன்னேற்றம் வந்து இருக்கும் நீங்கள் கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி உங்களோட துணையோட ஆலோசனையை மெயினாக வந்து கருத்தில் வைத்துக்கிட்டு நீங்கள் இது பண்ணுங்கள் ஸோ அவங்களுடைய பேச்சு உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் எதிர்பாராமல் ஏற்படும் குடும்ப செலவை வந்து சமாளிக்க தேவையான பண உதவி உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதை நினச்சி ஒன்றும் பயப்பட தேவையில்லை எதிர்பாராத செலவு அப்படிங்கிறது வந்து சுப செலவு தான் ஒன்று டென்ஷன் ஆக வேண்டியதில்லை வீட்டுக்கு தேவையான வசதிகள் உங்களுக்கு அனைத்தும் கிடைக்கும் அதில் ஒரு டவுட்டுமே கிடையாது அதே போல் நண்பர்கள் தேவையான உதவிகள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் செய்வாங்க நண்பர்கள் மட்டும் இல்லை உறவினர்கள் மூலமாக தேவையான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் பெண்களாக இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்க உங்கள் திறமையான பேச்சின் மூலம் காரிய வெற்றி உண்டாகும் ஸோ பெண்களாக இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்க துணிஞ்சு நீங்கள் பேசலாம் உங்கள் பேச்சின் மூலம் தான் காரிய வெற்றி உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு கிரகங்கள் அந்த மாதிரி இடத்துல இருக்கிறதுனால இது சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதனால் உங்கள் பேச்சை வந்து சாதுரியமாக பேசுங்கள் அதில் வெற்றி காணுங்க அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த பணவரவு உங்களோட வேலையில் கிடைக்கும் பொறுப்புகள் கொஞ்சம் அதிகரிக்கும் ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுங்கள் ஸோ பெண்களாக இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இது சொல்லப்பட்டிருக்கு பொறுப்புகள் வந்து அதிகரிக்கும் அந்த பொறுப்புகளை நீங்கள் பார்த்து சரியாக பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் இதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரங்க உங்களுக்கு ஆகஸ்ட் பதினேழுக்கு பிறகு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் உற்சாகமாக உங்கள் வேலைகளில் வந்து நீங்கள் காணப்படுவீங்க ஸோ புதிய பதவி அல்லது பொறுப்புகள் வந்து உங்கள் கலைத்துறையில் உங்களுக்கு கிடைக்கும் சாதகமாக பயன்படுத்தி நீங்கள் அதில் முன்னேறலாம் குடும்பத்துடன் விருந்து கேளிக்க நிகழ்ச்சிகள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கொஞ்சம் கலந்து கொள்கிற சூழ்நிலை வரும் அப்படி கலந்து கொள்கிற சூழ்நிலை வந்தால் தயவு செய்து கலந்துக்கோங்க அதனால் லாபம் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ மொத்தத்தில் மேசராசிக்காரன் உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஆகஸ்ட் பதினேழு அதாவது ஆவணி ஒன்றுலேருந்து ஆவணி முடிகிற வரையுமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நிறையவே வந்து மாற்றம் ஏற்படும் குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இழந்த பொறுமையை மீட்டு அதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் புத்தி சாதனத்தோட நடந்து அதில் லாபத்தை வந்து பார்ப்பீங்க அது மட்டும் இல்லாமல் தொழில் செய்கிறதுலேருந்து இருந்து எல்லாத்துலேயுமே வந்து முன்னேற்றம் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் மேசராசிக்காரங்க நீங்க ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மருத்துவ செலவுகள் வந்து கொஞ்சம் இருக்கு ஸோ அது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருசாக ஒன்றும் சொல்லப்படல ஸோ சிம்பிளாக தான் சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதனால ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஸோ ஒட்டுமொத்தமாக மேசராசிக்காரங்க உங்களுக்கு வச்சுக்கோங்களேன் இதுதான் ஆவணி மாதம் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஜோதிடத்தாள்கள் சரியாக ஆகஸ்ட் பதினேழுக்கு பிறகு இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் ஸோ இதெல்லாம் சரியாக நடக்கணும் அப்படின்னா செவ்வாய்கிழமை தோறும் விரதம் இருந்து முருகனை வந்து கந்தசஷ்டி படித்து வழிபாடு செய்யுங்க ஸோ வழிபாடு செய்திங்கன்னு வச்சுங்களேன் இன்னும் நிறைய நன்மைகள் உங்களுக்கு ஆவணி மாதத்தில் நடைபெறும் அதே போல் ஆவணியில் நீங்கள் ஏதாவது முக்கியமான விஷயத்தை செய்கிறதா இருந்தால் செவ்வாய் வியாழக்கிழமையில செய்யுங்க ஸோ அந்த நாட்களில் செய்திங்கன்னா எந்த ஒரு தடையும் இல்லாமல் அந்த காரியம் வெற்றி அடையும் அதே போல் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுல வந்து ரெண்டு தேதி சொல்லப்படுது ஒன்று முப்பது முப்பத்தொன்று அந்த நாட்கள் ரொம்பவே அதிர்ஷ்டம் அதே போல் இந்த ஆவணி முடிகிறதுக்குள்ளே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் மூணு சொல்லப்பட்டிருக்கு அது வந்து செப்டம்பர் ஐந்து ஆறு ஏழு ஸோ அந்த நாட்கள் மட்டும் முக்கியமான எந்த விஷயத்தையும் செய்யாமல் இருப்பது நல்லது ஸோ அந்த மூன்று நாள் தவிர்த்து மற்ற நாட்கள் எப்பையும் போல் நீங்கள் உங்கள் வேலைகளை வந்து தொடர்ந்து செய்யலாம் ஸோ செய்கிறதுனால பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும் அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இந்த பரிகாரம் வந்து உங்கள் தசபுத்தி சரியாக இல்லைன்னா சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் வந்து இந்த பரிகாரம் சொன்னேன் ஸோ அதனால் மேச ராசிக்காரங்க நீங்கள் விரதம் இல்லாமல் இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபாடாச்சும் செய் எங்கள் கந்த சஷ்டி கவர்த்தை இது பண்ணி ஸோ அதை மட்டும் பண்ணுங்கள் ஸோ இந்த தாள்களை அனைத்து மேசராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் மேசராசிக்காரங்க இருந்தாங்கன்னா அவங்களும் இந்த தாள்களை வந்து தெரிஞ்சுக்குவாங்க மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ளும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் நான் போகிற அப்டேட்டான எல்லா தாள்களுமே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு என்ன பயனடைய முடியும் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களுடன் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்